வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இன்று நாம் கிசுகிசு செய்திகளை பார்க்கும் நாள். நமக்கு வேறு ஆள் கிடைக்கவில்லை என்பதால் ஒரு மாஜி மன்னனை அன்பால் உருகிய ஒரு ஆழ்வாரை இன்று வம்புக்கு இழுப்போம். அவர் சம்பந்தப்பட்ட சில கிசுகிசு செய்திகளை பார்ப்போம். ஆமாம், அந்த ஆழ்வார் ஒரு காலத்தில் சேர நாட்டு மன்னனாக திகழ்ந்தவர். மன்னனாக இருந்த பொழுதிலும் மனதில் பக்தி அதிகம் கொண்டவர். அவர் பெயர் குலசேகர ஆழ்வார். சேரமான் குலசேகரன் என்ற பெயரில் அவர் ஆட்சி நடத்தினார், சிறப்பான ஆட்சி நடத்தினார். அவர் பக்திக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு முறை அவர் ராமாயண உபன்யாசம் கேட்டுக்கொண்டிருந்தார். மன்னனான குலசேகரன் கேட்டுக்கொண்டிருந்தான், ராவணன் சீதையை கடத்தி சென்ற பொழுது அன்னைக்கு உதவ யாருமே இல்லை என்று பௌராணிகர் உருக உருகச் சொன்னார். ராமனும் இலக்குவனும் வெளியே சென்று விட்டிருந்தார்கள். பக்கத்தில் துணை என்று யாருமே இல்லை என்று அவர் சொன்ன பொழுது கொதித்தெழுந்தான் சேரநாட்டு மன்னன். ஏன் இல்லை ஐயா, என் அன்னைக்கு நான் இருக்கிறேன், சிம்மமாக கர்ஜித்தான் மன்னவன். உரையிலிருந்து வாளை உருவி கையில் ஏந்தியபடி தன் படை தளபதிகளுக்கு ஆணையிட்டான், தளபதிகளே போருக்கு தயாராகுங்கள். ராவணனுக்கு 10 தலைகள் இருக்கலாம், அவனுக்கு தேவர்கள் கொடுத்த வரங்கள் இருக்கலாம், ஆனால் அதற்காக அவன் என் தாயை கடத்தி கொண்டு போக முடியுமா என்ன? ராவணன் என் பிணத்தை தாண்டித்தான் போக வேண்டும், வாருங்கள் போகலாம். உருவிய வாளுடன் அருகிலிருந்த கரற்கரைக்கு ஓடினான் மன்னன். அவனுடைய தளபதிகள் அவனை பின்தொடர்ந்தார்கள். மன்னனின் அன்பில் குளிர்ந்த ராமபிரான் உருவெளிப்பாடாக மன்னன் முன் தோன்றி மீதமுள்ள இராமாயண கதையை சொன்ன பிறகுதான் அமைதி கொண்டான் சேர மன்னன். தன் வாழ்நாள் முழுவதும் மன்னனாகவே வாழ்ந்துவிட்ட குலசேகரருக்கு எப்படி பெரிய பெரிய கவிஞர்களிடம் மட்டுமே இருக்கும் அந்த கவிபுனையும் திறமையும் ஓமைகளை கையாளும் வல்லமையும் வந்தது என்பதுதான் இன்றைய கிசுகிசு. ஒரு பாசுரத்தில் அவர் சொல்வதை கேளுங்கள். ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையிலே மீனாய்ப் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. அளவில்லாத செல்வத்துடன் அறம்பெயர்களால் சூழப்பட்டு வானுலகத்தை ஆளும் பெரும் வாய்ப்பையும் மண்ணுலகத்தில் அரசாழ்வதையும் நான் வேண்டேன், தேனால் நிரம்பிய பூக்களை கொண்ட சோலைகளுடைய திருவேங்கடத்தில் இருக்கும் ஒரு நீர் சுனையிலே மீனாகப் பிறக்கும் விதியுடையவே நாவேனே என்று சொல்லுகிறார். நமக்கு வந்த நம்பகமான தகவல்களின்படி இந்த ஓமையில் ஒரு புலவர் தப்பு கண்டுபிடித்ததாக சொல்லுகிறார். வேலையெல்லாம் விட்டுவிட்டு குலசேகரரை போய் பார்த்தார். ஆழ்வாரே, ஏனையா திருவேங்கட சுனையில் ஒரு மீனாக கிடக்க வேண்டுமென்று விரும்பினீர்? திருவேங்கடமோ இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு மலைவாசஸ்தலம், அங்கே நீங்கள் ஒரு பறவையாக இருந்திருக்கலாமே, அப்படி ஒரு ஓமையை சொல்லாமல் ஏன் மீனை ஓமையாக கொண்டீர் என்று கேட்டிருக்கிறார். குலசேகர பெருமான் ஒரு விம்மலுடன் பதிலளித்தாராம். பறவையாக இருந்தால் எப்பொழுதாவது நான் மறந்து போய் திருவேங்கட மலையை விட்டு திருவேங்கடத்தின் எல்லையை கடந்து பறந்து சென்றுவிட வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் மீனாக இருந்தால் என்னால் அந்த சுனையை தாண்டி வெளியே செல்ல முடியாது, ஆகவே மீன் என்ற ஓமைதான் சரி என்றாராம். அந்த புலவர் விடவில்லை. பறவையாக இருந்தால் ஒரு ஆபத்து வந்தால் பறந்து போய் தப்பித்து கொள்ளலாம், மீனாக இருந்தால் பெரிய ஆபத்து அல்லவா, வெயில் காலங்களில் அந்த சுனை வற்றி போய்விட்டால் என்ன செய்வீர்? ஆழ்வார் சொன்னார், மீனாக இருக்கும் நான் இறந்து போவேன், வெயிலில் என் உடல் காயும், என் உடல் பறவைகளுக்கு இரையாகுமானால் வேங்கடவனின் அன்பால் மீண்டும் மீனாகவே பிறப்பேன், மீண்டும் இறப்பேன், இதுதான் என் வாழ்க்கை, எனக்கு இந்திரலோகம் செல்வமெல்லாம் வேண்டாம், இதுவே போதும், ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மண் அரசும் ஞான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையிலே ஒரு மீனாய்ப் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. குலசேகரருக்கு சில அரிய விஞ்ஞான உண்மைகளும்
வாழ்வியல் உண்மைகளும் அத்துப்படி என்று நமக்கு வந்த கிசுகிசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாமரை மலரானது சூரியனை கண்டால் மலரும். அது தாமரை மொட்டாக இருந்து சூரியன் வந்தால் அதை பார்த்து மொட்டு மலரும். இது நம் எல்லோருக்கும் தெரியும். அப்போ அது ஏன் நடக்கிறது? ஒருவேளை சூரியனிலிருந்து வருகின்ற சூட்டின் காரணமாகத்தான் தாமரை மலர்கிறதோ? அப்படி என்றால் சூரியனுக்கு பதிலாக இரவு நேரத்தில் தாமரை மொட்டின் கீழே தீயை பற்ற வைக்கலாமே, அப்பொழுது தாமரை இன்னும் வேகமாக மலர்ந்து விடுமே. இப்படியெல்லாம் நாம் கிறுக்குத்தனமாக நினைக்கக்கூடாது என்பதற்காக அதற்கு விடை தருவது போலவும் இறைவனின் மேல் தான் கொண்ட அன்பை விளக்குவது போலும் அமைந்திருக்கிறது குலசேகரரின் கவிதையும் ஓமையும். அவர் சொல்வதை கேளுங்கள், செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவால். வெந்துயர் வீட்டாவிடினும் மிற்றுவக்கோட்டம்மா உன் அந்தமில் சீர்கல்லால் அகங்கொழைய மாட்டேனே. செந்நிறமுடைய நெருப்பு தானாகவே அருகில் வந்து அதிகமான வெப்பத்தை கொடுத்தாலும் செந்தாமரைகள் வானத்தில் தோன்றுகின்ற பல கிரகணங்களை உடைய சூரியனுக்குத்தான் மலரும். அதைபோல் இறைவா, நீ என் துயரத்தை தீர்க்காவிடிலும் வித்ருவக்கோட் அம்மானே உன் முடிவில்லாத சீருக்கல்லால் மற்ற எதற்காகவும் யாருக்காகவும் நான் அகங்குழைய மாட்டேன். செந்தழலே வந்தழலை செய்திடனும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவால். வெந்துயர் வீட்டாவிடினும் வித்ருவக்கோட் அம்மா உன் அந்தமில் சீர்க்கல்லால் அகங்குழைய மாட்டேனே. இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய கிசுகிசு ஒன்று இருக்கிறது. ஆழ்வாரை லேசுப்பட்டவராக நினைக்காதீர்கள். அவருக்கு பல வாழ்வியல் உண்மைகள் தெரிந்திருக்கின்றன. உதாரணமாக, நீங்கள் செல்வத்தையே நினைத்தபடி அதன் பின்னால் ஓடினால் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிப்போய்விடும். மாறாக, செல்வமே வேண்டாம் என்று நீங்கள் இறைவன் பக்கமும் அன்பின் பக்கமும் ஓடினால் அந்த செல்வம் உங்கள் பின்னால் நாயைப் போல் ஓடி வருமாம். இதை இவ்வளவு அழகாக குலசேகர் ஆழ்வாரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் சொல்வதை கேளுங்கள், நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேரதிகிரி விற்றுபக்கோட் அம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. மிக்க ஒளியை உடைய அந்த சக்கரத்தை உடைய விற்றுவக்கோட் அம்மானே உன்னையே விரும்பி மிகுந்த செல்வம் கிடைத்தாலும் அதை விரும்பாதவனை அவனை தானாகவே வந்து சேர விரும்புகின்ற செல்வம் போல் நீ உன் மாயையினால் என்னை வெறுக்குமாறு ஒரு தோற்றத்தை உருவாக்கினாலும் உனது அடியவனான நான் உன்னையே அடைய விரும்பி உன் காலடியில் விழுந்து கிடப்பேனே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இறைவா உன்னை விரும்பி செல்வம் வேண்டாம் என்று சொன்னவன் பின்னால் செல்வம் நாயைப் போல் வாளை குழைத்து கொண்டு போவது போல் நீ என்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் நான் அந்த செல்வத்தை போல் உன் பின்னாலேயே ஓடி வருவேன் என்று சொல்லுகிறார். நான் ஏறக்குறைய 40 வருடங்களாக இந்த தொழிலில் பட்டய கணக்காளர் தொழிலில் இருக்கிறேன். எங்கள் தொழிலுக்கும் பணத்திற்கும் நேரடி தொடர்பு உண்டு. பல பணக்காரர்களை பார்த்துவிட்டேன். பணமும் மனிதரும் உறவு கொண்டிருக்கும் அந்த அழகை, அந்த விபரீதத்தை பலமுறை பார்த்துவிட்டேன். பணம் பணம் என்று பரப்பவர்களிடம் பணம் போய் சேர்வதில்லை. பணத்தை விட மனிதர்களையும் அன்பையும் இறைவனையும் அதிகமாக மதிப்பவர்களிடம் செல்வம் தானாகவே வந்து சேருகிறது. இந்த விதிக்கு விதிவிலக்குகள் இருக்கலாம், விளக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த 40 வருட தொழிலில் எனக்கு கிடைத்த இந்த ஞானத்தை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குலசேகரர் சொல்லிவிட்டாரே. இன்னொரு கிசுகிசு. இந்த ஆழ்வாருக்கு காதலின் நுட்பமும் தெரிந்திருக்கிறது. இருவர் உயிருக்குயிராய் காதலிக்கிறார்கள். ஏதோ பிணக்கு வந்துவிட்டது. காதலன் கோபத்தில் ஏதையோ செய்து விடுகிறார். அதனால் காதலியை பார்த்து ஊரே இகழ்கிறது, உலகமே கேலி செய்கிறது. அதற்காக காதலி அவனை விட்டுவிட்டு வேறு ஒருவனை பிடித்து கொள்வாளா என்ன? அப்புறம் அதுவரை அவள் கொண்டிருந்த காதலுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடுமே. உண்மையான காதலி எப்படி செய்ய மாட்டாளாம்? இது எப்படி ஆழ்வாருக்கு தெரிந்தது? சரி, காதலி என்ன செய்வாள் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். அவர் சொல்வதை கேளுங்கள், கண்டார் இகழ்வடவே காதலன்தான் செய்திடனும்
கொண்டாடை அல்லால் அறியா குலமகள் போல் விந்தோய் பதில் உடைசூல் விற்றுவக்கோட்டம்மா, நீ கொண்டாளா எனினும் உன் குறைகளே கூறுவனேன். மற்றவர்கள் எழுகழும்படி காதலன் செய்தாலும் அவனைத் தவிர மற்ற யாரையும் அறியாத குலமகள் போல் நல்ல பெண்ணினைப் போல் விண்ணை தொடுகின்ற மதிர்ச்சுவல்களை உடைய விற்றுவக்கோட்டம்மா, நீ என்னை கொண்டு ஆளாய் எனினும் நீ என்மேல் கருணை காட்டாமல் போனாலும் நான் வீரம்மிக்க உன் கடல்களை மட்டுமே புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்கிறார். குலசேகர ஆழ்வாரின் இந்த பாசுரங்களை மனமுருகி சொன்னால் மனதில் அன்பு கூடும். அப்படி அன்பு கூடினால் நம்மை சூழ்ந்திருக்கும் துன்பங்களெல்லாம் விலகிச் சென்றுவிடும். இது கிசு கிசு இல்லை, உண்மையான செய்தி, பலர் அனுபவித்து உணர்ந்த உண்மை. அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.